10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, முதற்கட்டமாக நகரமன்ற உறுப்பினராக, கடலூர் நகரசபையில நகரமன்ற உறுப்பினராக இருந்தார். அதற்கு அடுத்த கட்டமாக நகரமன்றத்துடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் தலைவராக பணியாற்றியவர். தலைவராக பணியாற்ற பிறகு உழைப்பாளர் கட்சி என்று ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அதில் போட்டி போட்டு பெரும்பான்மையான இடத்தை குடிச்சார். 30-33 தொகுதி எம்எல்ஏ குடிச்சார். குடித்தது காரணமாக அன்னைக்கு காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக மாநிலத்துக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக விளங்கிய ஒரு மாமனிதனுக்கு தான் பிறந்த நாள் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அதோடு மட்டுமில்லை, அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். தொடர்ந்து எம்பியாக பல்வேறு முறையில் திண்டிவன எம்பியாக தொடர்ந்து பணியாற்றியவர் இருக்கிற எஸ் எஸ் ராமசாமி படையாச்சர் என்பதை குறிப்பிட கடமைப்பட்டுள்ள. அது மட்டுமில்லை, ஒரு சமூக நல்லிணக்கத்துக்காக ஒரு சமுதாய துண்டாற்றியவர் ராமசாமி படையாச்சர். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஐடிஐ கட்டுகிற இடத்தை அவர் தானமாக கொடுத்தார். பஸ் ஸ்டாண்ட் குழந்தை அவர் தானமாக கொடுத்தார். அந்த பெரிய தானமாக இருந்த அந்த மா மனிதருக்கு தான் நமது டாக்டர் புரட்சி எடுத்துக்கணி, நமது எடப்பாடியார் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அவர்கள் ஒரு இடம் தேர்வு செய்து அவருடைய திருவுருவச் சிலையை அமைத்து தந்த பெருமைக்குரியவர் நமது மிகு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கொண்டவர் எடப்பாடியார் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்ளப்பட வேண்டும். அந்த திட்டம் அவர்களுக்கு நிறைவேற்றி இருக்க முடியாது. அந்த திட்டம் நிறைவேற்றியது மட்டுமில்ல, அரசு விழாவாக அறிவித்த ஒரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் என்பதை நான் குறிப்பிட கிடக்கும். அரசு விழா சக்தினு வராது, எத்தனையோ ஆட்சி வரலாம், எத்தனையோ ஆட்சி போகலாம். நீ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தாலும் அவர் அரசு விழாவில் எஸ் எஸ் ராமசாமி படையாட்சி இடம் பெற்றதற்கு காரணம் எடப்பாடியார் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமை கொடுக்கணும். எடப்பாடியார் என்பதுதான் அந்த அரசு விழா அறிவிச்சு கொடுக்க முடியாது. தமிழக சட்டப்பேரவையினர் எஸ் எஸ் ராமசாமி அவர்களுடைய திருவுருவப்பட திரும்பி இருக்க முடியாது. எஸ் எஸ் ராமசாமி அவர்களுடைய பட உருவ திருவுருவப்படத்தை சட்டப்பேரவை தமிழக சட்டப்பேரவை இடம்பெறிய செய்தவர் எடப்பாடியார் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமை உண்டு. அது மட்டுமல்ல, 2.5 ஏக்கர் 2.75 ஏக்கர் இடத்தை தேர்வு செய்து 2.12 கோடி செலவீட்டில் ஒரு அவருக்கு ஒரு திருவுருவச்சிலை அமைச்சு, மணிமண்டபம் அமைச்சு, நூலகம் அமைச்சு தந்த பெருமைக்குரியவர் எடப்பாடியார் என்பதை மீண்டும் ஒருவரை வலியுறுத்தி கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அதில் ஒரு லைப்ரரி கொண்டு வந்தார். லைப்ரரி இப்போ மூடி கிடக்குன்னு சொல்றாங்க. அது ஒரு லைப்ரரி எல்லாம் வந்து பொதுமக்கள் ஒரு சமுதாய தலைவர் இப்போ எல்லாருக்கும் சொன்ன எடப்பாடியார் இது அன்பருக்கு நமது எஸ் எஸ் ராமசாமி படாச்சாரம் ஜாதி மந்த வேறுபாடு ஜாதி மனத்துக்கு அப்பாற்பட்டு பழகியவர் எஸ் எஸ் ராமபடாச்சர், எஸ் எஸ் ராமசாமி படாச்சர் என்பதை குறிப்பிடுகிறேன். எல்லாரும் வந்து அங்கே லைப்ரரியில் படிக்கணும், அறிவாய்ந்த கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு லைப்ரரி தோன்றாங்க. அந்த லைப்ரரி இழுத்து மூடிய அரசு திமுக ஆட்சி என்ற குற்றச்சாட்டு எங்களுடைய குற்றச்சாட்டு. அந்த லைப்ரரி மீண்டும் மீட்பு பெறணும், உயிர் பெற்று நிலைக்கணும். இங்க இருக்கின்ற நம்ம வாக்கிங் போற மைதானத்தில் வாக்கிங் போடுற பொதுமக்கள் அனைத்து சமுதாய மக்கள்னா அந்த லைப்ரரியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முழு எண்ணம், முழு ஆசை என்பதை குறிப்பிட கடமை கொண்டுள்ளேன். மீண்டும் அந்த லைப்ரரியை புத்துயிர் பெறுவதற்கு, உயிர் பெற்று எழுவதற்கு நாங்கள் முழு அனைத்து எல்லாம் முன்னேற்ற கழகம் உறுதுணையாக இருக்கும். அதற்கு நம்ம எஸ் எஸ் ராமதாஸ் எஸ் எஸ் ராமசாமி அவர்கள் படையாச்சருடைய மகன், முதல் மகன் அன்பிருக்கிறிய ராமதாஸ் எம்பி அவருடைய தலைமையில ஒரு குழு ஏற்பாடு செய்து அந்த குழுக்குண்டான நிர்வாக செலவுகளை எப்படி பண்ணலாம்னு ஒரு வரையறுக்கப்பட்டு நாங்கள் அந்த லைப்ரரி மீண்டும் செயல்படுவதற்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக துணை நிற்கும் என்ற அவர் 107வது பிறந்த நாள் விழாவில் உறுதிபட தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அந்த அளவுக்கு நாங்கள் துணை நிற்போம். ராமசாமி எஸ் எஸ் சாமியை பொறுத்தவரையில் கல் தோற்றி மட்டொன்றாக
அரசியல் என்ற உணர்வு வராதுக்கு முன்னாடி, நாட்டில் அரசியல் களம் எப்படி இருக்கும் என்ற சூழ்நிலை வராத முன்னாடி, அரசியலில் களம் கண்டு வெற்றி பெற்ற ஒரு முதன்மையான மனிதர் எஸ் எஸ் ராமசாமி படத்தோடைய 107வது பிறந்த நாள் விழா என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டது. என்னுடைய கருப்பு நம்ம கறிக்கட்டையில் எழுதி என் பேர் எழுந்தவா எனக்கு ஓட்டு போட்டுடுவாங்கன்னு சொன்ன ஒரு மனிதர் அந்த மனிதர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டத்துடைய ஒரு மிகப்பெரிய தலைவராக, மிகப்பெரிய தலை சிறந்த பாப்பனிகளாக, எல்லா மக்களுக்கும் சொந்தக்காரர்களாக, எல்லாருடைய நலனை பாதுகாக்கப்படக்கூடியவர்களாக, எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியவராக வாழ்ந்து மறைந்தவர் தான் எஸ் எஸ் ராமசாமி படாச்சாரியார். பெருமையோடு சொல்லிக் கொள்ள வேண்டும். சேலம் மாவட்டத்துக்கு அவர்தான் தலைவர், தென்னார்காடு மாவட்டத்துக்கு அவர்தான் தலைவர், சேலம் மாவட்டம் தருமபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களை உள்ளடக்கிய மாவட்டம் அப்ப. அப்ப திருவண்ணாமலை மாவட்டம், வடவேலூர் மாவட்டம், எல்லா மாவட்டத்துக்கும் வன்னியர் சங்கத்துடைய முதன்மை பெற்ற அரசியல்வாதியாக, முதிர்ச்சி பெற்ற அரசியல்வாதியாக, ஒட்டுமொத்த பாபர மக்களுக்கு, ஏழை இளை மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு பாதுகாவலராக, அவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு மனிதராக வாழ்ந்து தரைந்தவர் தான் எஸ் எஸ் ராமசாமி படைச்சவர்கள். 107வது பிறந்த நாள் விழாவில் அவர் புகழ் பாடுவோம், புகழ் பாடுவோம் என்று வருகின்ற ஒன்றுகளை அனைவரையும் வாழ்த்தி வணங்கி ஏற்பாடு செய்த மணிக்கண்ணனுக்கு மீண்டும் ஒரு முறை மணிக்கண்ணனுடைய சகாக்களுக்கு மணிக்கண்ணனுடைய தொடர்ந்து நடைபெற வேண்டும். இன்னைக்கு கடலூர் மாவட்டத்தில் 107வது பிறந்த நாள் விழா, 108வது பிறந்த நாள் விழா விழுப்புரம் விருதாச்சலத்தில் நடத்துங்க, 109வது பிறந்த நாள் விழா சிதம்பரத்தில் நடத்துங்க, அங்க இருக்கிறவங்க கூட்டு அவருடைய புகழை பரப்புங்க. புரியல, மிகப்பெரிய சமூக போராளி அவர், சுதந்திர போராட்ட வீரர், தொட்டுள்ள கொண்டவர். புரியல, இடத்து தாரம் இன்னைக்கு கோடி கணக்கில் அந்த இடம் அவங்களுக்கு தெரியும். ஐஐடி கடிக்கிற இடம் கோடி கணக்கில் கொடுத்துட வாங்க முடியுமா? அந்த பெரிய தானத்தை ஒரு தாராள மனசுக்கு சொல்றக்காரு. பஸ் ஸ்டாண்டு, நம்ம கடலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு இடத்தை, அவருடைய சொந்த இடத்தை தானமாக அளித்த ஒரு மா மனிதருக்கு தான் 107வது பிறந்த நாள். அவர் புகழ் ஓங்குங்க, ஓங்குங்க, அவருடைய இல்லங்கள் நீடூடி வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி வணங்கி, நீங்க வருகின்ற அனைவருக்கும் உங்களுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த வணக்கங்களை சொல்லி, இந்த அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற விழா அரங்கம் நிறைந்த விழாவாக, ஒட்டுமொத்தம் எஸ் எஸ் ராமசாமி படாச்சியருடைய புகழ் ஓங்கி ஒழிக்கின்ற விழாக அமைக்க வேண்டும். மணிக்கண்ணனுக்கு நாங்கள் துணை நிற்போம், துணை நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.